அடுத்து நம்ம பார்க்க போகிறது லியூமனில் வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வேலிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் லாராவல் வேலிடேஷன் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து ஃபார்ம் ரிக்வஸ்ட் ஆர் நாட் சப்போர்ட்டட் பை லியூமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏபிஐ மூலமாக கால் பண்ணுற டேட்டாஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலிடேஷன் நடக்கும்ன்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து திஸ் வேலிடேட்ன்ற மெத்தட் மூலமாக நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஹெல்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்பரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திஸ் வேலிடேட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெக்வஸ்ட் ஆகிற டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ரூல்ஸுங்கிறத நம்ம செகண்ட் பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ணுறதில் வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். திஸ் வேலிடேட் அப்படிங்கிறது நான் வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஒன்று போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் நேம் வந்து நான் எம்டியாக வந்து போஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் நான் சென்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 4222 அதுலேயே வந்து டிஃபால்ட்டாக வருது. ஸோ வேலிடேஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்டஸ் கோட் வந்து அதில் தானாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க இன்பில்டாகவே. ஸோ இது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ கரெக்டானது ஒரு டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராஜேஷன் நான் கொடுத்துட்டு இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ நான் சென்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. 201 எனக்கு கிரியேட்டட் மெசேஜ் வருது. ஸோ டேட்டா பேஸில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா வந்து என்கிரிப்ஷன் ஆயிருக்கு, அதை நான் சீடிங்கில் பண்ணதுனால என்கிரிப்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ட் ஆகலை, ஏன்னா நம்ம வர போஸ்ட் டேட்டா வந்து அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணனால என்கிரிப்ட் ஆயிருக்கு, என்கிரிப்ட் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம அந்த டேட்டாவை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அறையில் வந்து நம்ம அதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி நான் இன்புட்டுன்ற ஒரு அறை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அறைக்குள்ளே வர்ற டேட்டாவை இங்கே செட் பண்ணி அதை நான் இங்கே இன்செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிக்வஸ்ட் டேட்டா இதுக்குள்ளே என்ன நேம் அங்கே என்ன ஃபீல்டு எடுத்துருக்கோமோ அதை அப்படியே இங்கே நம்ம பாஸ் பண்ணால் போதும். இமெயில் ஓகே, அடுத்தது வந்து பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ நம்ம சீடிங்லேயே இது நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஆப்பில் ஹேஷ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை நம்ம உள்ளே வைக்கும்போது அது என்கிரிப்ஷன் ஆகிடும். இதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்மேனில் போயிட்டு இமெயில் ஐடி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ரஜேஷ் குமார்னு வச்சிட்றேன். வச்சுட்டு நான் அதேவே வந்து நான் இப்போது சென்ட் கொடுக்குறேன். ஸோ சென்ட் கொடுக்கும்போது எனக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ நான் டேட்டா பேஸில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தேர்ட் டேட்டா வந்து எனக்கு கரெக்டாக என்கிரிப்ஷனோட வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ரெண்டாவது டேட்டா மட்டும் எனக்கு பாஸ்வேர்ட் நான் என்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுத்ததுனால அது என்கிரிப்ஷன் இல்லாமல் சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக கொடுத்த அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்கிரிப்ஷனோட எனக்கு சேவ் ஆயிருக்கு. ரெண்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டில் நான் அதை எப்படி காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் ஒரு பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணுறது. இதில் உங்களுக்கு வேலிடேஷனில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வேலிடேஷனில். லாராவில் என்னென்ன வேலிடேஷன்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே இதுலேயும் சப்போர்ட் பண்ணும். ஸோ வேலிடேஷனில் என்னென்ன ரூல்ஸ் எப்படி கொடுக்குறது, மினிமம் மேக்ஸிமம் லென்த் எப்படி செக் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இங்கே இதில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு வேலிடேஷன் பண்ணணுமோ அதை இந்த ஆர் சிம்பிள் போட்டு உங்களுக்கு நீங்கள் பைப் லைன் கொடுத்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பாஸ்வேர்டு வந்து நம்ம கம்பல்சரி நம்ம கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்டு வந்து வேலிடேஷன் நீங்கள் கொடுத்து கொடுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டில் ரெக்வயர்ட் எனக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து லென்த் வந்து 8 தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி மினிமம் நம்ம வந்து ஒரு 4 நம்ம பாஸ்வேர்ட் லென்த் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுவும் கொடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் மேக்ஸிமம் லென்த் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ அகைன் நான் வந்து வேறு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிறேன்.
ஸோ மினிமம் செக் பண்ணுறதுக்காக நான் வெறும் ஜேன் மட்டும் நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நான் ஜேன் மட்டும் கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 4 கேரக்டர்ஸ் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ மினிமம் லென்த் வந்து 4 கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நான் டெஸ்ட்னு கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து 8 மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சென்ட் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம்க்கான எரர் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற எல்லா வேலிடேஷனையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது அவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக நமக்கு தேவையான வேலிடேஷன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணாமல் டேரெக்டாக வேலிடேஷன் வீடியோ மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எரர் வந்திருக்கும். ஸோ எலக்வன்ட் வந்து இதில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எலக்வன்ட் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்றதை நான் இப்போ காட்டிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்டாப்பில் app.php பார்த்தீங்கன்னா அன்கமெண்ட் எலக்வன்ட் மென்ஷன் மெத்தட்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த எலக்வன்ட் வந்து நீங்கள் அன்கமெண்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இதை நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம வேலிடேஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா இது தான். இந்த எலக்வன்ட்டை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அன்கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வேலிடேட்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்கேடும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வேலிடேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் இல்லை, அதுக்கும் உங்களுக்கு லாரா வந்து டாக்குமெண்டேஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் ஒரு ஸ்மால் கிரியேட்டரா ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டரா அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆயிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.